கிரைம் அண்ட் சிட்டி கதைகளை மிஸ் பண்ணாம கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி, ஒன்லி ஆன் ரேடியோ சிட்டி. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஸ்லேவ்ஸ், தமிழ்ல அடிமைகள் அப்படின்னு அர்த்தம். யாராவது யாருக்காவது அடிமையாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாஸ்டர் சொல்ற விஷயத்துக்கு இந்த அடிமைகள்லாம் கட்டுப்பட்டாகணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், எப்படி செய்ய சொல்றாரோ அந்த பேட்டர்ன்ல செய்யணும். அந்த டேர்ம் அடிமைகள் அப்படின்றது சக மனுஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானாலும் அவங்க அடிமைகள் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கிரைம் ஒவ்வொரு நகரத்திலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சில கிரைம் எல்லாம் பார்த்த உடனே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேஸ் முடிவதற்கு அங்கேயே லாஜிக்கான ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிரும். சில கிரைம் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் மிரட்டி ஜென்ரல் பப்ளிக்கையும் மிரட்டி வைக்கும். அப்படி நிறைய கேசஸ் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சைக்கோ கொலையாளிகள் அப்படின்ற ஒரு டேர்மை கேட்கும் போதே காவல்துறை எந்த அளவுக்கு கொஞ்சம் பதட்டம் அடைவாங்களோ அதை விட 2 மடங்கு பொதுமக்கள் பதட்டம் அடைவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க யாருன்னே தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், மக்களோட மக்களாக கலந்துருக்கிற ஒரு கேரக்டர். நம்ம பக்கத்தில் இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம், இல்லை நம்ம கூட வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். இப்படி பல பரிணாமங்கள் இருக்கிறது அந்த ஒரு கேரக்டருக்கு. அப்படி ஒரு சமயத்தில் சென்னையை உலுக்கியது இந்த சைக்கோ கொலைகாரன் அப்படின்ற ஒரு டேர்ம். ஏன்னா படுத்து தூங்கினவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக சென்னை அப்போது மாறி இருந்தது. சேம் டைம் போலீஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் இருந்தது. அப்படி என்னதான் இந்த கதைக்குள்ள இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் எஃப்எம்ல. எஃப்எம் ரேடியோ சிட்டி, நான் உங்க ரேடியோ சிட்டி சியான் கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்கும் ஒரு பொதுவான போக்குவரத்து நிலையமாக இருந்தது. வெளியூர்லேருந்து வரவங்க, உள்ளூர்லேருந்து போகிறவங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கோயம்பேடு பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக மாறின போது அந்த இடம் ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும். நீங்கள் காலையில் போனாலும் சரி, மதியம் போனாலும் சரி, இரவு நேரங்களில் போனாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட மக்கள் வந்து உழைப்புக்காக இறங்குறவங்களும் இருக்காங்க, ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு இருந்தாங்க, வேலைக்காக வந்து அடைக்கலம் இல்லாமல் ஒரு பேருந்து நிலையத்தில் தங்கினவங்கன்னு நிறைய பேர். அப்படி தான் அன்னைக்கு காலையில் அந்த கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகம் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஒரு பக்கம் ஆம்னி பேருந்துகள், இன்னொரு பக்கம் கால் டாக்ஸி, இந்த பக்கம் ஆட்டோ டிரைவர், இறங்கின மக்கள், காய்கறி லோடு வண்டி, கூலி வேலை செய்கிற ஆட்கள்னு ரொம்ப பிஸியான காலையை ஆரம்பித்தது அந்த சென்னை. அதே நேரம் ஒரு இடத்துல மக்கள் ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க, அந்த இடத்துல ஏதோ ஒன்று எரிஞ்ச நிலையில் இருந்தது. என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசித்து கொண்டு இருக்கிற சமயத்தில் சடனாக அந்த பக்கமாக வந்த பெட்ரோல் வேன்லேருந்து போலீஸ்காரங்க இறங்க ஆரம்பித்தாங்க. ஏய் தள்ளு தள்ளு தள்ளு, இங்கே வாப்பா, என்ன இங்கே கூட்டம்? ஏட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் யாருக்குமே ஒன்றும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் அந்த சூழ்நிலை ரொம்ப புதுசாக தான் இருந்தது. இதை கவனித்த சக போலீஸ் அதிகாரி நேராக களத்தில் இறங்க ஆரம்பித்தார். ஏட்டு என்ன இங்கே கூட்டமாக இருக்குது, என்ன பிரச்சனை? ஐயா இங்கே ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதான் ஒரே கூட்டமா இருக்கு, அதான் விசாரிச்சுட்டு இருக்கேங்க. என்னன்னு என்னமோ எரியுதா, ஏதோ தப்பா இருக்கு, கேட்டு ஸ்மெல் அடிக்குது பாருங்க, என்னன்னு டக்குன்னு விசாரிங்க சார். அதான் சார் நானும் சொல்ல இருந்தேன், இங்க சுடுகாடுல இருப்பாங்களே அதே ஸ்மெல்லா இருக்கு சார். எது போன ஸ்மெல்லா? ஆமா சார், போன நாத்து அடிக்குது சார், தெரியல உங்களுக்கு? கேட்டு முதல்ல கிரௌடு கிளியர் பண்ணிட்டு அது என்னன்னு கிட்ட போய் பாருங்க. ஏய் தள்ளு தள்ளு, ஐயா கை கால்லாம் இருக்கு, டெட் பாடி தாங்க ஐயா. கேட்டு ஃபுல்லா எரிஞ்சிருச்சா, எப்படி இருக்கு கண்டிஷனு? ஐயா பார்க்கும்போது மேல் பக்கம் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, உயிர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆல் க்ளோஸ். அப்போ ஒன்று பண்ணுங்க, ஃபாரன்சிக்க உடனே வர சொல்லுங்க. சரிங்கய்யா. ஒரு காலை நேரத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு எரிந்த நிலையில் பிணம் இருக்கிறது. பாதி எரிஞ்சிருக்கு, மீதி எரியலை, ஆளும் அடையாளம் தெரியல. இது கொலையா இல்லை தற்கொலையா? ஏன் ஏட்டு எவ்வளோ கேஸ் பார்த்துருப்போம், இந்த மாதிரி எரிஞ்ச பாடியை பார்த்தா என்ன தோணுது? அதுவும் இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பில் க்ரௌடு வரக்கூடிய ஒரு இடத்துல எரிஞ்சிருக்கே, இந்த க்ரைமை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஐயா இது கொலை மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏன் ஏட்டு ஏன் சூசைடாக இருக்கக்கூடாது? ஐயா ஒரு சின்ன விஷயம்தான், சூசைட் பண்ணிக்கிறவன் நின்றுக்கிட்டு மேலே ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்குவான், பாடியோட எல்லா பக்கமும் எரிஞ்சிருக்கும்,
ஆனா இத பாருங்களே, பின்னாடி எரியவே இல்ல, மேல மட்டும் தான் எரிஞ்சிருக்கு. அப்போ இது சூசைட் இல்ல, கொலைதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி ஃபாரன்சிக் வரட்டும், ஏதாவது பார்த்துட்டு எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆட்டோக்காரங்க இந்த நைட்டு ட்ராவல் பண்ணுவாங்க, நைட் ரோந்து வந்த போலீஸ் பார்த்துட்டு இருந்த க்ரௌடு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் விசாரிங்க. அப்படியே கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி பக்கத்தில் ஸ்டேஷன்ஸில் ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ்லாம் இருக்கான்னு சொல்லி கலெக்ட் பண்ணுங்கள். பண்ணிடுறேங்கய்யா. ஏட்டு க்ரௌடு சேர்ந்துகிட்டே இருக்கு, முதல்ல ஜிஹெச்சி ஃபோன் பண்ணி மாச்சூர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். ஐயா அதை முன்னாடியே பண்ணிட்டேங்கய்யா. ஸோ அடுத்ததாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த க்ரைம் சீனில் ஏதாவது ஒரு விஷயங்கள், எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய தடயங்கள் கிடைக்குதா அப்படின்றத பார்த்து சொல்லணும். அதுக்கு முன்னாடி இறந்து போனது யாரு அப்படின்றது தெரியணும். இப்படி பல குவஸ்டின் மார்க்குகள் மறுபடியும் வந்து நிற்குது. மக்கள் கூடக்கூடிய ஒரு பரபரப்பான பேருந்து நிலையத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல எரிந்த நிலையில் ஒரு பிணம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்தாச்சு. போலீஸ் தங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி இது கண்டிப்பா கொலை தான் அப்படின்றதுக்கு ஒரு லாஜிக்கான விஷயமும் சொல்லிட்டாங்க. இப்போ இறந்து போனது யாரு, இவரை கொலை பண்ணது யாரு, இவங்களுக்குள்ள அதாவது கொலைகாரனுக்கும் இறந்தவருக்கும் இருக்கக்கூடிய முன்பகை ஏதாவது இருக்கா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? காவல்துறைக்கு அந்த நேரத்தில் இருந்த மிகப்பெரிய சவால், இப்ப தெருவுக்கு தெருவு இருக்கிற மாதிரி சிசிடிவி அப்போ இல்லை. ஒருவேளை இருந்திருந்தா மேபி இந்த கேஸ் சீக்கிரம் முடிந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்பவே இருந்திருக்கும். அது இல்லாததால எந்த லூப்ல போயிட்டு கிரிமினலை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. அந்த நேரத்தில் ஃபாரன்சிக்ல இருந்து சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எஃப்எம்ல. எஃப்எம் ரேடியோ சிட்டி, நான் உங்க ரேடியோ சிட்டி சியான் கேட்டு கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. சார் சார் சார், உணவாடு அடிக்குதுன்னு சொன்னது தப்பா சார்? யோ, எல்லாரும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தானுங்க. அப்போ நீ தானே பொணவாடு அடிக்குதுன்னு கரெக்டாக சொன்ன, உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? சார் அது வந்து என்னையா வந்து போய்? சார் லீவில் பசங்களோட சேர்ந்து சுடுகாட்டில் தான் சார் தண்ணி அடிப்பேன். அப்போ பொணம் எரியும் இல்லை சார், அந்த ஸ்மெல்லு தான் சார். ஓ, உங்களுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு சுடுகாடு தான் கிடச்சிது. எந்த ஊர் அண்ணியே? சார் இங்கே பக்கம்தான் சார், கடலூரில். ஏட்டு அவன் பேர் நம்பரை வாங்கிட்டு அனுப்பிச்சு விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க சார். எப்படியான ஒரு சம்பாஷணை போயிட்டு இருக்கும்போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து எஸ்ஐக்கு ஒரு கால் வந்துச்சு. சொல்லுங்க பெருமாள். ஓ சரி, ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். ஏட்டே நேராக போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் எவிடன்ஸ் இருக்கான், அதை வாங்கிட்டு வாங்க. ஐயா இந்த கேஸ் முடியறதுக்கான லீடு எதுவும் கிடச்சிதுங்களா அதில்? ஏட்டே அந்த எவிடன்ஸை நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அது நமக்கு லீடா இல்லை ஒன்றும் இல்லையான்னு. போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ உங்கள் ஃபோனில் என்ன தாங்கய்யா சொன்னாங்க இவ்வளோ நேரம்? என்ன ஆர்வங்க உங்களுக்கு? சரி சொல்கிறேன், கேட்டுகிட்டே போங்க. நான் சொல்லும் போதே அதை கேட்டுட்டு மறக்காமல் இதெல்லாம் இருக்கான்னு வரும்போது செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. சரியா? உத்தரவுங்க ஐயா. ஒரு வத்தி பெட்டி, ரெண்டு சிகரெட் பட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற ஒரு பேப்பர், அதே மாதிரி கால் தடை இருக்கக்கூடிய ஒரு பேப்பர். எங்க நான் சொன்னதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஐயா ஒரு காலி வத்தி வெட்டி, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற பேப்பரு, கால் தடை இருக்கிற பேப்பரு, அப்புறம் இன்னொன்று தான் சொன்னீங்க. பட்டு பட்டு ரெண்டு சிகரெட் பட்டு. ஆ, நோட் பண்ணிட்டேங்க ஐயா. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிரைம் சீன் நடந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட இந்த நாலு பொருட்களை ஸ்டேஷனுக்கு வாங்கிட்டு வந்து இது இங்க இருக்கிற கிரிமினல் லிஸ்டோட கைரேகையும் கால் ரேகையும் பொருந்தி போகுதா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக தான் இதை போய் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு ஃபோன் கால் வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார் போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஆமாம் சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க? சார் என் பேர் சரஸ்வதி சார், இங்க வடபழனியில இருக்கிற கிரீன் பார்க் அபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறேன். என்ன விஷயம் சார்? காலையில எப்பவும் போல காய்கறி வாங்கலான்னு போனேன் சார். அப்ப காய்கறிக்காரரு அங்க என்னமோ எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு காமிச்சாருங்க. குப்பையா இருக்கும்னு நானும் சொன்னேன். குப்பை யாராவது பிளாட்ஃபார்ம்ல போட்டு எரிப்பாங்களான்னு கேட்ட உடனே நானும் என்னமா இருக்கும்னு பாக்குறதுக்கு பக்கத்துல போனங்க. போய் பார்த்தா போனங்க. போனமா? ஆமா சார், எனக்கு பயமாயிருச்சு சார். என்ன பண்றதுன்னு தெரியல, பதட்டத்துல முதல்ல உங்களுக்கு தான் கூப்பணும்னு தோணுச்சு சார், அதான் கூப்பிட்டேன். ஏங்க பாடிய பார்த்தா ஏதாவது அடையாளம் தெரியுதா? முன்னபடி பார்த்த மாதிரி இருக்கா? முன்னாடி ஃபுல்லா எரிஞ்சிருக்கு சார், அடையாளம்லாம் தெரியல சார். எந்த அபார்ட்மெண்ட் எந்த தெருன்னு சொன்னீங்க? வடபழனி கிரீன் பார்க் அபார்ட்மெண்ட் சார், நேரு தெரு சார். சரி ஓகே, நாங்க உடனே வர்றோங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏட்டு ஏட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. என்ன சார்? இங்க வாங்க. சொல்லுங்க சார். ஏட்டு ஃபாரன்சிக்கு அப்புறம் போய்க்கலாம், இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை வந்திருக்கு. என்ன சார்?
ஏட்டு, நேத்து கோயம்பேட்ல எரிஞ்சதுல ஒரு பாடி. ஆமா, அதே மாதிரி டெத்து இப்ப வடபழனில ஒண்ணு நடந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஏட்டு, வா முதல்ல ஸ்பாட்டுக்கு போவோம். காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்துக்கு விரைய ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி ஒரு எரிஞ்ச போனோம், அடுத்ததான் இன்னொரு எரிஞ்ச போனோம். இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது ரெண்டுத்தையும் பண்ணது ஒரே ஆளா? ஆல்ரெடி பண்ண கொலைக்கே இன்னும் பதில் கிடைக்கல, இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னொன்று. இப்படி ப்ரெஷர் காவல்துறையினர் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. சரி, இந்த கிரைம் சீன்லயாச்சு இந்த கேஸ் முடிவதற்கான ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா? சென்னை மாதிரி பெருநகர ஏரியாக்கள்ல கிரைம் நடக்கிறது சகஜம்தான். ஆனா ஒரே மாதிரியா அடுத்தடுத்த நாள் ரெண்டு கிரைம் சீன் நடந்திருக்கு. இப்போ இது நியூஸ்லயும் ரேடியோலையும் டெலிவிஷன்லையும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இதுவே மக்களுக்கு ஒரு சின்ன பதட்டத்தை கொடுத்துருக்கும். ஆனாலும் இந்த ரெண்டாவது கிரைம் சீனை நோக்கி போறதுக்கான காரணம் எவிடன்ஸ். இது ஒரே ஒரு விஷயம்தான். அது சந்தர்ப்ப சூழ்நிலை எவிடன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை டைரக்ட் எவிடன்ஸாக இருந்தாலும் சரி, அதுதான் எந்த ஒரு கேஸுக்குமான துருப்பு சிட்டு. அப்படி ஒரு விஷயம் அங்கே கிடைக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் எஃப்எம்ல. எஃப்எம் ரேடியோ சிட்டி, நான் உங்க ரேடியோ சிட்டி சியான், கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பெருமாளுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன், உடனே வந்துடுவாரா? ஆன் த வே தான் சார் சொல்லியிருக்காரு. ஐயா, நீங்க சொன்ன லொகேஷன் தான் நினைக்கிறேன். கேட்டு டக்குன்னு இறங்கி வேலை ஆரம்பிங்க. ஐயா, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல ஒரு லேடி, அவங்க யாரு? பெதுக்கு அவங்க. ஐயா, அவங்க தான் என் ஃபர்ஸ்ட் பாடியை பார்த்துருக்காங்க, அவங்க கிட்ட விசாரிக்கணும்ல. ஏட்டு, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? காலைல காய்கறி வாங்க வழியே வந்தேன், பாடியை பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல போகிறாங்க. எதுக்கு அவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? போய் வேற ஏதாவது சர்ச் பண்ணுங்க. அப்புறம் கேட்கணும் நினச்சேன், முன்னாடி இந்த டெத் மேட்டரில் மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ண சொன்னேன்னு, கிடைச்சிதா? அதெல்லாம் ப்ராப்பராக விசாரிச்சேன்யா, ரெண்டு மூணு இருந்தது, ஆனால் அந்த பாடியோட எதுவும் மேட்ச் ஆகல. சரி ஓகே, இது என்னன்னு பாருங்க. ஐயா, ஒரு நிமிஷம், பெருமாள் வந்துட்டாரு, கூட்டிட்டு வாங்க. பெருமாள், குட் மார்னிங். பெருமாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் ரெண்டு நாளாக வேலை வெண்டு நமிச்சுறாங்க போல இருக்கு. பெருமாள் நக்கலா, அவன் மண்டை காஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு கேஸ் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் வந்திருக்கு, முதல்ல அதை பார்த்து என்னன்னு சொல்லியா? சரி, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க. இப்படி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெருமாள் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் போது மறுபடியும் எஸ்ஐக்கு ஒரு ஃபோன் வர ஆரம்பிச்சது. ஹலோ ஐயா, 401 பேசுறங்க. சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த ரெண்டு கேஸ் ஆச்சு இல்லங்க ஐயா? எந்த கேஸ் கேக்குறீங்க? அந்த டெத் கேஸா? ஆமாங்க ஐயா, அந்த எரிஞ்ச பாடி கேஸ். ஏன், லீட் ஏதாவது கிடைச்சிருக்கா இல்ல யாராவது கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்காங்களா? இல்லங்க ஐயா, இதே மாதிரி ஒரு பாடி சைதாப்பேட்டலயும் எரிஞ்சு கிடக்குதான் ஐயா. என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, இப்பதான் நியூஸ் வந்தது. யார் சொன்னது? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இப்பதான் ஐயா இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஐயா. சோ சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், வைங்க. பெருமாள் சார், முடிஞ்சா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுங்க. சரி வாங்க, சைதாப்பேட்டையில் இன்னொரு வேலை இருக்கு. சார், இப்போ இருக்கு சார் சைதாப்பேட்டை, அந்த கேஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது எவ்வளோ முக்கியமான கேஸு, இதை பார்க்காம. ஏட்டு, இதே மாதிரி இன்னொரு டெத்து அங்கே நடந்திருக்கான், மூணாவது கேஸு. என்ன சார் சொல்கிறீங்க, தொடர்ந்து மூணு கொலை ஒரே மாதிரியா? ஆமாம், மண்டை வெடிக்குது, வாங்க மோலாங்க போகலாம். இப்படி அவங்க ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கும்போதே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து எஸ்ஐக்கு ஒரு ஃபோன் வர ஆரம்பிச்சது. சார், என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி சிட்டியை கொடுத்தா இவ்வளவு அழகா பாத்துக்கிறீங்க நீங்க. கோயம்பேடு வடபழனி இப்ப சைதாப்பேட்டில ஒரு பாடி எரிஞ்சு கிடக்குன்றாங்க, நீங்க எல்லாம் பேட்ரோல் எல்லாம் போறீங்களா இல்லையா? சார், கரெக்டா தான் சார் போயிட்டு இருக்கோம். என்ன கரெக்டா போயிட்டு இருக்கோம், நீங்க கரெக்டா போயிருந்தா இதெல்லாம் நடக்குமா? டோன்ட் கிவ் ரீசன்ஸ், ரெண்டு மூணு நாள் அந்த கேஸ் முடிக்கல, உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஓகே சார், பாத்துறேன் சார், முடிச்சிடும் சார். காவல்துறைக்கு இந்த அழுத்தம் மட்டும் இல்லாம எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமும் காத்து இருந்தது. என்னங்கய்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? டீக்கி ஏதாவது சாப்பிடலாமா? செம்ம ப்ரெஷர் ஏட்டு, கமிஷனர் கூப்பிட்டு ஏறி ஏறி நேர்றாரு. கமிஷனர் கூப்பிட்டாருங்களா? என்ன சொன்னாரு? இன்னும் ரெண்டு நாள் இந்த கேஸ முடிக்கலனா உன் சட்டையும் என் சட்டையும் கட்டிடுவேன்னு சொன்னாரு. என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன் ஏட்டு, அவ்வளோ ப்ரெஷரு, முதல்ல இந்த கேஸை முடிச்சு காட்டணும், இதுவரை செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஐயோ ஐயா, இந்த கேஸை கூட முடிச்சிடலாம், ஆனா இந்த மீடியாவை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏயா, நீ என்ன புது பிதி கலப்புற? ஆமாங்கய்யா, மூணு மர்டர் நடந்து போச்சு, அதுவும் பிளாட்ஃபார்ம்ல படுத்தவனா பார்த்து கொண்டு இருக்கான். இப்ப என்ன சொல்லுவாங்க மீடியா எல்லாம்? ஊருக்குள் சுற்றி திரியும் சைக்கோ கொலைகாரன், போலீஸ் அலட்சிய போக்கு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்கள் பீதி, அப்படின்னா சொல்லுவாங்க ஐயா. ஆமா, இது சட்டசபை வரைக்கும் போகுமே, எதிர்கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா? போதும் ஏட்டு, அந்த பக்கம்லாம் போவானா? முதல்ல நம்ம வேலையை பார்ப்போம் வா. சரி ஏட்டு, இப்ப நான் கேக்குறது என்னன்னா, இந்த கொலைக்கு என்ன மோட்டிவா இருக்கும்? ஏன்னா மூணுமே ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ஆள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல வெவ்வேறு ஆள் பண்ணிருக்காங்களா,
என்னவா இருக்கும் ஐயா? இப்ப நம்மள பொறுத்த வரைக்கும் இது கொலை தான், ஆனா இது ரிவெஞ்ச் மாறலாம் எனக்கு தெரியல. எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன். சொல்லு பெருமாள். இப்ப ரிவெஞ்ச்னா ஃபாலோ பண்றது, இடம் பாக்குறது, ஸ்கெட்ச் போடுறது, கடைசியா ஆட தூக்குறது, இப்படிதான் இருக்குங்க. இது எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம். ஆனா இப்ப நடந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாட்ஃபார்ம் தான் நடந்திருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணி எங்க வேணா கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற லாஜிக் இங்க இல்ல. ஏட்டே, இப்ப எனக்கு ஒண்ணு தோணுது. நீ சொன்ன மாதிரி ஏன் இது ஒரு சைக்கோ கொலைகாரனா இருக்கக்கூடாது? ஐயா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் நான் சொன்னேன், இப்ப நமக்கு இருக்க பெரிய சவால் என்ன தெரியுமா? என்ன? இவனுங்கெல்லாம் மக்களோட மக்களா இருப்பானுங்கய்யா, கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். பெருமாள், இந்த செகண்ட் கிரைம் சீன்ல என்ன எவிடன்ஸ் கிடைச்சது? சொன்ன நம்ப மாட்டீங்க. சொல்லுங்க. பத்தி பட்டி, ரெண்டு சிகரெட் பட்டு, ஒரே ஒரு கைராக. என்ன சொல்றீங்க, அதே எவிடன்ஸா? அதே மாதிரியே, அதே செட் ஆஃப் எவிடன்ஸ் தான் இருக்கு. அப்ப எரிஞ்ச போனவங்களும் அதே மாதிரி தானா? ஆமா, மேல எரிஞ்சிருக்கு, ஆனா பின்னாடி எரியல. இது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் மர்டரா கூட வச்சுக்கலாம். ஸ்டைல் ஆஃப் மர்டர்னா? எட்டு, கொலை பண்ற கிரிமினலோட பாணி. ஐயா, எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரே மாதிரி மூணு கொலை, அதுவும் சென்னை மாதிரியான நகரங்களில் நடக்கும்போது மக்கள் பதட்டம் அடையதானே செய்வாங்க. போதா குறைக்கு நியூஸ் பேப்பர், டிவி, ரேடியோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை பற்றி பேசுவாங்க. ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு கிரியேட் பண்ணுவாங்க. இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்படி கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஷர், இன்னொரு பக்கம் மக்கள் சைட்லேருந்து ஒரு அவர்ஷன். மீடியாக்கள் மூலமாக மேலும் ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய சூழல் உருவானது. இப்படி எல்லா பக்கமும் ப்ரெஷர் அதிகரிக்க அதிகரிக்க இதை எப்படியாவது சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து தீவிரமாக களத்தில் இறங்க ஆரம்பித்தாங்க. தனிப்படைகள் உருவாக்கப்பட்டது. இரவு பகல் பாராமல் வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. சேம் டைம் பேட்ரோல் வண்டிகள் மூலமாக ஒலிபெருக்கிகளில் எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, உங்க ஏரியால யாராவது சந்தேகப்படுற மாதிரி சுத்திட்டு இருந்தாங்கன்னா உடனே 100க்கு போன் பண்ணுங்க அப்படின்ற விழிப்புணர்வை காவல்துறையினர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் கொலையாளி யாருன்னு தெரியணும்ல, ஒரே மாதிரி எரிஞ்ச நிலையில பேணும், ஒரே மாதிரி காலி தீப்பெட்டி, அதுக்கப்புறம் சிகரெட் பட்டு, கால் தடம், கை தடம். இப்போ என்ன பண்ண போறாங்க தெரிஞ்சுக்கலாம். எஃப்எம்ல எஃப்எம் ரேடியோ சிட்டி, நான் உங்க ரேடியோ சிட்டி சியான் கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. சார், ஒரு குட் நியூஸ் சொல்லுங்கட்டே. ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு நமக்கு. எங்க? சைதாப்பேட்டையில சார். அதை கலெக்ட் பண்ணிட்டீங்களா? ஏட்ட, கையோட வாங்கிட்டு வந்தேன் சார். சூப்பர். ஏட்டு, நானே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ சைதாப்பேட்டை, கோயம்பேடு, வடபழனி மூணுமே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஆமாங்க ஐயா. இந்த ஏரியாக்கள்ல அதிகமா வந்து போனவங்க யாரு? ஐயா, வந்து போனவங்கன்னா அது எவ்வளவு பேர் இருப்பாங்களே? எல்லாமே பிரைம் லொகேஷன் ஆச்சே. அது ரைட். ஏட்டு, இப்போ ஒருத்தன் ஒரு இடத்துல கொலை பண்றான்னா அவன் அடுத்த இடத்துல போய் கொலை பண்ணும் போது ஒரு டைம் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கொலை பண்ணவன் எவனோ ஒருத்தன் இந்த மூணு லொகேஷன்லயும் கண்டிப்பா டிராவல் பண்ணிருக்கணும். ஏட்டு, ஐயா டிராவல்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னவா இருக்கும்? என்ன வேணா இருக்கலாம், நடந்து கூட போயிருக்கலாம். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எந்த ஒரு கேரக்டர் அதிகமா சுத்தி இருக்கு, அதிகமா டிராவல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா அவனாதான் இருக்கும். கரெக்டுங்கய்யா. அவனை போட்டோ எடுத்து அடுத்து இருக்க ரெண்டு லொகேஷன்ல காட்டுங்க. இவன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கானா பாத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அவனை எப்படி ஏன் நம்ம போட்டோ எடுக்கிறது? யோ ஏட்டு, நான் நேர்ல போய் எடுக்க சொன்னேன். ஃபுட்டேஜ்ல இருக்குல்ல, அதை அப்படியே போட்டோ எடுங்க, ஏன் பிரிண்ட் வரும். அது பத்தலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி கிளியரா ஸ்கெச் பண்ண சொல்லுங்க, டீட்டெயிலா பண்ணுவாங்க. அது போதும் நமக்கு. அதை எல்லா ஸ்டேஷனுக்கு கொடுத்தோம்னா ஈஸியா புடிச்சிடலாம் அவனை. சூப்பருங்கய்யா. இப்ப நமக்கு முக்கியமான வேலை என்னன்னா இந்த ஃபுட்டேஜ்ல எவன் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணா அப்படிங்கறதான் பாக்கணும். வாங்க. ஐயா, கவனிச்சிங்களா ஃபுட்டேஜ்ல? கவனிச்சுதான் இருக்கேன். அவன் என்ன பைத்தியம் மாதிரி இருக்கான், கிட்ட போயிட்டு போயிட்டு வரான். ஏட்டு, எனக்கு தெரிஞ்சு அது இவனாதான் இருக்கும். ஐயா, ஆனா பார்க்கவே அவன் ஒரு மாதிரி இருக்கானே. நீ சொன்ன மாதிரி சைக்கோவா கூட இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் தேவையா? முதல்ல அவனை போய் பிடிக்கிற வேலையை பார்ப்போம். கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி இருக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேரக்டர் ஒரே இடத்துல ரொம்ப நேரமா டிராவல் பண்ணி இருக்கிறத போலீஸ் சஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ கிராப் பண்ணப்படுகிறது. அதே மாதிரியே டிபார்ட்மெண்ட்ல சொல்லி ஸ்கெட்சும் பண்றாங்க. சைதாப்பேட்டையை தவிர்த்து வடபழனி, கோயம்பேடு ரெண்டு இடங்களிலுமே அந்த ஸ்கெட்ச் பண்ணப்பட்ட படத்தையும் கிராப் பண்ணி எடுத்துட்டு போன ஃபோட்டோவையும் எல்லார் இடத்துலையும் காட்டும்போது, குறிப்பாக அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க கடைகள்லாம் காட்டும்போது எல்லாருமே சொன்ன விஷயம், இதோ இங்கே நான் பார்த்துருக்கேனே, இங்கே பார்த்துருக்கோம் சார், நாங்களாம் கூட விரட்டி விட்டுருக்கோம்
அவன் ஒரு மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு பதில் வந்தது போலீஸ்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை தந்துச்சு. இவன் கரெக்டாக எந்தெந்த டைமுக்கெல்லாம் வந்தான் அப்படின்ற ஒரு விசாரணையில் எப்பப்பெல்லாம் கொலை நடந்ததோ அப்பப்பெல்லாம் அவன் அந்தந்த லொக்கேஷனில் இருந்திருக்கான் அப்படின்றது தகவல் சொன்ன சாட்சியங்களால் அது உறுதி செய்யப்பட்டது. ஸோ கண்ணு முன்னாடி நிற்கிறது இப்போ ஒரு கொலைகாரன், அவன் கைது செய்யப்படுவானான். ஒரே மாதிரியான மூன்று கொலை, மக்கள் மத்தியில் ஒரு அச்சம், காவல்துறைக்கு மிகப்பெரிய ப்ரெஷர், இப்படி போயிட்டு இருந்த கேஸ். திடீர்னு கிடைச்ச ஒரு ஃபுட்டேஜில் அதிகமாக ட்ராவல் பண்ண ஒருத்தன் யாரு அப்படின்னா அவன் ஒரு சஸ்பெக்ட். அந்த சஸ்பெக்டுடைய ஃபோட்டோவை வச்சு சம்மந்தப்பட்ட இடங்களில் விசாரிக்கும் போது எல்லாருமே கரெக்டாக கொலை நடந்த அப்போ அவன் இந்த இடத்துல இருந்தான், நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்சியம் காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசுவாசத்தை கொடுத்தது. சேம் டைம் கொலைகாரனை நெருங்கியாச்சு, இனிமேல் பதட்டப்பட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு நிம்மதி எல்லாருடைய கண்களிலும் தெரிய ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் இந்த விஷயம் மக்களிடம் போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ எங்களுக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம், எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் பிரகாரம், வி ஆர் வெரி க்ளோஸ் டு த சஸ்பெக்ட். அதனால் இன்னும் ஒரு மணி நேரங்களில் அந்த கிரிமினல் கைது செய்யப்படுவார், இனிமேல் நீங்கள் பதட்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தார். இந்த பக்கம் கொலகாரம் கிடைச்சானா? கேட்டு இப்போ கரெக்டா அந்த சைக்கோ கில்லர் எந்த ஏரியால இருக்கான் சொல்லுங்க. ஐயா, இந்த காசி தியேட்டர் கட்டு இருக்குல்ல, அந்த அசோக் பிள்ளை டர்னி தான் சொல்றீங்க? ஆ இல்லையா, இந்த பக்கம் கேக்க நகர் போற வழி இருக்குல்ல? ஆமா, அங்க ஒரு பஞ்சர் கடை இருக்கு, அது பக்கத்துல கூட ஒரு மரம் இருக்கு, அது கடையில தான் ஏன் உட்கார்ந்திருக்கான். ஓகே, நீங்க ஜீப்பை தள்ளி நிப்பாட்டிட்டு மஃப்டியில போங்க, 401 402 கூப்பிடுங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே வாக்கிங் போற மாதிரி போட்டோம். நீங்க இந்த மரத்துக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்கா பாருங்க, அதாவது அந்த பஞ்சர் கடைக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்கா, இல்லை கடை ஏதாவது சந்து மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஐயா, அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இடிஞ்சு போய் பாதியாக அப்படியே இருக்கு, அது பக்கத்தில் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. சூப்பர், நீங்கள் அப்படியே ஏறி அந்த பக்கம் வந்துடுங்க. அவன் ஏதாவது திமிரி அப்படின்னு ஓடனான்னா நீங்கள் மடைக்கு பிடிச்சிருங்க, வெப்பன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க சரியா? கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, ஏன்னா அவன் சைக்கிள்னால என்ன வேணால் ரியாக்ட் பண்ணலாம் சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, முக்கியமாக பப்ளிக் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேனிக் பண்ணாதீங்க. ஓகேங்கய்யா, புரிஞ்சிடலாம். நான் இந்த பக்கம் மெயின் ரோடு வழியாக வரேன், அங்கேருந்து ஏதாவது எஸ்கேப் ஆகி வந்தானா நான் பிடிச்சிடறேன் சரியா? சரிங்க. இப்படி எல்லாமே ப்ராப்பராக ஒரு ஸ்கெட்ச் போட்டு அந்த பஞ்சர் கடை பக்கத்தில் இருக்கிற மரத்தை நோக்கி போகும்போது ஒரு அக்யூஸ்டை பிடிக்க போகிறோம், குறிப்பாக சென்னையை அச்சுறுத்தி கொண்டிருந்த ஒரு சைக்கோ கில்லரை பிடிக்க போகிறோம்னு சொல்லி அவ்வளோ அலர்ட்னஸோட பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அந்த மரத்துக்கடியில் கிட்ட போய் பார்த்தவங்க ஒரு நிமிஷம் அந்த அலர்ட்னஸை விட்டுட்டு கொஞ்சம் கேஷுவலாக நிற்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருந்தது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர். பட் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தானே, அந்த சைக்கோ கில்லர் அந்த இடத்தில் அரெஸ்ட் செய்யப்பட்டான். ஐயா, இவன் எப்படி இருக்கானே, இவனை வச்சுட்டு என்னயா பண்றது? என்ன பண்றதுன்னா, குற்றவாளி வந்தானே இல்லையா, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, கேஸ் நிக்குமான்னு தெரியலையே. நம்ம கையில் என்ன இருக்கு, அதெல்லாம் கோர்ட் பார்த்துக்கோ. ஏட்டு அரெஸ்ட் பண்ணமா, போய் ப்ரொடியூஸ் பண்றதுதான் வேலை. அதெல்லாம் சரியா, ஆனா விசாரணைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இவன்கிட்ட நம்ம எப்படி கேட்டு அவன் என்ன பதில் சொல்ல போறான்? கரெக்ட் தான், நம்ம என்னதான் பேசினாலும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அப்படியே நம்ம கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் தண்டனையும் பெருசாக இருக்க போகிறதில்ல, கொண்டு போய் காப்பகத்துலாம் சேர்க்க போகிறாங்க. ஆனால் ஆகிட்டு மக்கள்கிட்ட இந்த பெரிய அச்சம் வந்து போயிருக்கு. ஓகே, முக்கியமாக இந்த ஃபாரன்சிக்கை கூப்பிட்டு இந்த கைரேகை கால் ரேகை எல்லா எவிடன்ஸையும் எடுங்க. ஆகட்டும் ஐயா, அப்படியே ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் வாங்கி கொடுங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மூன்று இடங்களிலும் கிடைத்த தடயங்கள் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனோடு பொருந்தி போனதால் கிட்டத்தட்ட இவன் தான் கொலையாளி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு விசாரிப்பதற்கான வழி இல்லாததால் நேராக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் செய்யப்பட்டு ரிமாண்டு செய்யப்பட்டு ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ மக்கள் மத்தியில் ஒரு நிம்மதி பெருமூச்சு. சென்னையை உலுக்கி கொண்டிருந்த சைக்கோ கொலைக்காரன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்ற விஷயம் எல்லா இடங்களிலும் ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சுது. காவல்துறைக்கும் இது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு, அது அவர்களுடைய விடாமுயற்சியால் கைகூடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் மறுபடியும் ஒரு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். சார் சார், இங்கே ஒரு பாடி சார். பாடியா, எங்க சார்? ஆமா சார் சார், எரிஞ்சு போயிருக்கு சார். எரிஞ்சு போயா, எந்த இடத்துல? கிண்டியில சார், அந்த சப்வே இறங்கி ஏறினதும் லெஃப்ட்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல சார், அங்க